ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணி ஹைஸ் சீரீஸோட உங்களுக்கு தெரியாத ஏழு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் பற்றி உங்களுக்கு ரீசெண்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை சோஷியல் மீடியா போஸ்ட்லேயோ பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் மணி ஹைஸ் சீரீஸோட ஃபேனாக இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி தெரியாத இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 3ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் அதோட ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட சீரீஸை ரிலீஸ் பண்ணிச்சு. இதுதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லாத அதிகமாக பார்க்கப்பட்ட சீரீஸ். இந்த ஸ்பானிஷ் டிவி ஷோ நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் குளோபல் பாப்புலாரிட்டி கிடைச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பாப் கல்ச்சர் ஃபெனாமினானாவே மாறிச்சு. இப்போ இந்த மணி ஹைஸ் சீரீஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஏழு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த ஷோவை ஃபெயிலியர்னு சொல்லி கிட்டத்தட்ட கேன்சலே பண்ணிட்டாங்க. மணி ஹைஸ் சீரீஸ் பார்த்தீங்கன்னா 1 May 2017 ஸ்பானிஷ் நெட்ஒர்க் கேன்டனா 3ங்கிற சேனலில் 4 மில்லியன் வியூவர்ஸ் ரேட்டிங்கில் ரிலீஸ் ஆச்சு. இது 2015 இருந்து ரிலீஸ் ஆன எல்லா ஷோவை விட பெஸ்ட் ஷோவாக தான் இருந்துச்சு. என்னதான் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் ஷோ மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் சீக்கிரம் கம்மியாகிருச்சு. ஷோவோட ஃபினாலே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருந்த வியூஸை கூட பாதியாக கம்மியாச்சு. ஃபெயிலியர்னு நினச்சிருந்த ஷோவை அப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கிச்சு. இதை அதோட இன்டர்நேஷனல் கேட்டலாக்லையும் போட்டாங்க. ஒரு ப்ரொமோஷனும் இல்லாமல் ரிலீஸ் ஆன இந்த சீரீஸ் எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக டோக்கு பெரிய ஃபாலோயிங் கிடைச்சிது. செகண்ட் ஃபேக்ட் பார்த்தா டோக்கியோங்கிற நேம் தான் ஃபஸ்ட்டு கேரக்டராக டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா மாஸ்கோ, டென்வர், பெர்லிங்னு அதர் கேரக்டர்ஸ் நேம் எல்லாம் வந்துச்சு. தேர்ட், பெல்லா சாங்கிற இட்டாலியன் சாங் தான். இது சீசன் 1 ரெகுலராக பிளே ஆகும். இந்த சாங் வேர்ல்டு வார் 2 இட்டாலியன் சோல்ஜர்ஸ் பாடினது. இப்போ ரியல் லைஃப்பில் பார்த்தா நிறைய ப்ரோட்டஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ரெட் சூட்டையும் இந்த டாலி மாஸ்கையும் போட்டு இந்த பாட்டை பாடி அவங்களோட ப்ரோட்டஸ்டை பண்ணுறாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 & 2 இந்த க்ரூ மேட்ரிடை விட்டு எங்கேயும் போனதில்லை. ஃபுல்லாக VFX பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்ததுக்கப்புறம் பட்ஜெட்டை நல்லா யூஸ் பண்ணி எல்லாமே ரியலாக எடுக்க ஆரம்பித்தாங்க. 5வது, என்னதான் பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலும் அதில் நிறைய கஷ்டமும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை மேட்ரிட் சிட்டிக்கு மேலே பறக்க விடுவாங்க. இது வெதர் சேஞ்சால் இது கரெக்டான டைரக்ஷனில் பறக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதில் மழை வேற வந்து பணம் எல்லாம் வெட்டாகிருச்சு. பட் இதெல்லாம் மீறி ஃபைனலாக இந்த சீன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். 6வதாக இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் ஃபில்மிங்க்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ரைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதனால் ஸ்பாட்டில் தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் 4 எண்டில் ப்ரொஃபஸருக்கு செக்மேட் வைக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சீசனில் தான் என்னெல்லாம் ட்விஸ்ட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு தெரியாத மணி ஹைஸ்ட் பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.